இதோ இனிஸ் கலாட்டாசின் இன்றைய தேடல். அப்பா, என்ன இப்படி வெயில் அடிக்குது? கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ள கருகிடும் போல இருக்கே. ஆசினியா, கால் பண்ணிட வேண்டியதான் கம்பெனிக்கு. போடு, சீக்கிரமா போ. அங்க போகாத அங்க போனா குத்தி சாவடிச்சிருவோம். வேற அப்படியே மெனுபாரம் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஏய் ஸ்வீட்டி கேர்ள், அந்த கார்டு என்ன குத்துறியா? வரகன் தந்துடுறேன். வரமாட்டான். ஹலோ, ஆ சொல்றி. ஏ ஹலோ, என்னடி பண்ணிட்டு இருக்க? முக்கியமா இருந்தா கால் பண்ணுவியா? கேம் தானே விளையாடிட்டு இருக்க, அதை தவிர உனக்கு வேற என்ன தெரியும்? முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு. கடை வரைக்கும் போறேன், நீ வந்தா எக் பப்ஸ் வாங்கி தரேன். ஆ, நான்லாம் வரமாட்டேன்ப்பா. தெரியும்ல, போன வருஷத்துல இந்த வருஷம் 10 டிகிரி அதிகமா இருக்கு. ஏ ஆமாடி, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? நான் மட்டும் எங்க அமெரிக்கால இருக்கேன், ஆணிப்பட்டில தானே இருக்கேன். அங்க ஊங்கிட்டு அடிக்கிற வெளியோட எஃபெக்ட் என் பெட்ரூம் வரைக்கும் சுடுதுரி. ஃபர்ஸ்ட் போன கட் பண்ணு நீ. ஏய் அப்படியெல்லாம் சொல்லாதடி, பக்கத்து வீடு தானே 10 அடி தூரம் தான் இருக்கும். கம்பெனிக்கு வாயன், வெயிலுக்கு இதமா கூலிங்கா ஜூஸ் எல்லாம் வாங்கி தரேன். இனிமே காலையில 8 மணிக்கு மேல வீடு விட்டு எங்கேயும் வெளியே போறதா கிடையாது. வெளியே அப்படி போனாலும் ஏமா சாவறது. முடிவு பண்ணிட்டேன். இப்ப போன் நீ கட் பண்ணலாலும் நான் கட் பண்ணிடுவேன். என்ன கட் பண்ணிட்டா? நம்மளே போலாம். ஹாசினி, அவ பேச்ச மட்டும் நீ கேட்டு வெளியே போயிருந்த, அப்புறம் நீ காலி. உனக்கு என்ன ஜூஸா கிடைக்காதே, கீழே போனா அம்மா போட்டு தர போறாங்க. அம்மன் கோயில போய் தீ மிச்சு வந்த மாதிரி இருக்கடா. அப்பா கேட்டு குத்தமாடா, இதுக்கு என் ஃப்ரெண்டு மேலே பிடிச்சிருப்பேன். அப்பாடா, வெயில் வேற பொல பொலன்னு பொலக்குது, கஸ்டமர் வேற யாரும் வர மாட்டேங்கறாங்க. வராங்க வராங்க ஒரு கஸ்டமர். வாங்க வாங்க மேடம், என்ன வேணும்? ஆ இல்லை இல்லை, நான் எதுவும் பொருள்லாம் வாங்க வரல. கொஞ்சம் இதோ
உங்க அட்ரஸ் கொஞ்சம் வழி மட்டும் பார்த்து சொல்றீங்களா? மா அதெல்லாம் சொல்ல முடியாது, நான் என்ன அதுக்கா கடை போட்டு உட்காந்துருக்கேன், இங்க இருந்து கிளம்புமா முதல்ல. இப்ப நான் என்ன கேட்டு அப்படியே இவ்வளவு கத்துறாங்க, இந்த ஊர்ல அட்ரஸ் ஏதோ ஒரு குத்தமாடா. இன்னைக்குன்னு பார்த்து வேற வெயில் இப்படி அடி வெளுக்குது, மண்டை வேற வலிக்குது, பைக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கே. நிழல் வந்தா எங்கேயாவது போய் நிக்கிறதுக்கு மரமாச்சு இருக்கா? எல்லாத்தையும் வெட்டிட்டு பில்டிங்க கட்டி வச்சிருக்கானுங்க. நீங்கெல்லாம் நல்லா இருப்பீங்களாடா. ஓ ஐயா, அங்க ஒரு ஏடிஎம் இருக்க மாதிரி இருக்கே. சரி அங்க போவோம். எவ்வளோ நல்லா இருக்கு இந்த மாதிரி ஓசியில் ஏசி காற்று வாங்குறத, எவ்வளோ நல்லா இருக்கு. ஏ அங்க பாரு, செக்யூரிட்டி யாரும் இல்லை, உள்ள போய் ஓசியில் ஏசி காற்று வாங்கலாமா? ஆ சரி, செம்ம ஐடியா, வா போலாம். ஐயோ என்ன ஆளுங்களாம் ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ என்ன பண்ணுறது? சரி ஒரு விட்ட போடுவோம். இங்க ஏடிஎம் கொஞ்சம் ஒர்க் ஆகாத மாதிரி இருக்கு, பக்கத்தில் வேலை ஏடிஎம் இருக்கா? எங்களுக்கு தெரியாது, நாங்களே இங்க ஏசி காத்து வாங்கல வந்தோம். ஓ அப்படியா, நீங்க போல? இல்லைங்க, நானும் இங்க ஓசி ஏசி காத்து வாங்க தான் வந்திருக்கேன். சரி ஒரு நிமிஷம் இருங்க. கொஞ்சம் இந்த அட்ரஸ் எனக்கு உங்களுக்கு தெரியுமா? ஓ இந்த அட்ரஸா, அங்கடா நாங்களோ போறோம். ஓ அப்படியா, அப்ப என்ன கொஞ்சம் அங்கே டிராப் பண்ணிடுறீங்களா? கண்டிப்பா, மனுஷனுக்கு மனுஷன் உதவி செய்யாமலா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. போன வருஷம் அடிச்சவருக்கு மூஞ்ச ஆதார் கார்டு மாதிரி ஆயிடுச்சு, இந்த வருஷத்துக்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் மாதிரி ஆயிடும் போல இருக்கு. அங்க ஒரு நீர் பொந்தல் இருக்கு, இன்னைக்கு தண்ணியாச்சு போட்டு வச்சிருக்காங்களே. நீர் பொந்தல்னு போட்டிருக்காங்களே, அதை ஒழுங்கா பராமரிக்கிறாங்களா? ஒரு தண்ணி கூட ஊத்தி வைக்க மாட்டேங்கிறாங்க. கடவுளே, ஏன்பா என்ன இந்த கலியுகத்துல படைச்ச? கொதிக்க கொதிக்க தரீங்களே, நீ குடுக்கற 30 ரூபாய்க்கு இளநீக்கு என்ன ஏசி போட்டா வைக்க முடியும்? வந்தமா குடிச்சவான்னு போனோம், என்னுடைய கடுப்பேத்தன வகுந்துருவேன். இளநீ வேஸ்ட்டாக போயிடுச்சு. சரி வந்து ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க, அண்ட் தென் வந்துட்டு இந்த சம்மர் டைமில் நீங்கள் வந்துட்டு உங்களை வந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கணும். பின்னாடி இருக்கார் இல்லையா, இவர்கிட்ட வந்து உங்களை ப்ரிவெண்ட் பண்ணிக்கணும். என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங்காக உங்கள் பாடி வந்து நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்காக நிறைய அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் தென் கண்டிப்பாக நம்ம பேரண்ட்ஸ் வந்து நல்ல பாடி கொஞ்சம் திருப்பி ஹைட்ரேட்டாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய டைம் ஃப்ரூட்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா வந்து இந்த மோஸ்ட்டாக அந்த மேங்கோஸு, வாட்டர் மெலன், அண்ட் தென் குக்கு மரம் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் அவார்ட் குக்கு மரம் வெள்ளை ரெக்கார்டிங் பண்ணுங்க. மறக்காம எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இனிஸ் கலாட்டாஸின் அடுத்த தேடலுக்காக காத்திருங்கள்.